அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இருக்கார். உங்களுக்கு ஏழரை சனி நடக்குது. அதுலேயும் உங்களுக்கு ரெண்டாம் இடம் குடும்பத்தில் சனி பகவான் குடும்ப சனி. இந்த சனியால் உங்களுக்கு நன்மையா தீமையா, என்ன மாதிரியான அர்ப்பணங்களை கொடுப்பார், என்ன மாதிரியான கெடுபடங்களை கொடுப்பார், என்ன நடக்கும் நம்ம வாழ்க்கையில், இதுதான் இப்போ கோச்சாரத்தில் பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கிறது, குடும்பத்தில் குடும்பத்தில் சனியாக இருக்கிறார். அப்படி இருந்தால் குடும்பத்தை பாதிக்குமா என்ன அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். இந்த சனி பகவான் சதய நட்சத்திரத்துலேயும் புரட்டாதி நட்சத்திரத்துலேயும் சஞ்சாரம் பண்ணுறார். சதயம் அப்படின்னா ராகுவோட நட்சத்திரம். அந்த ராகு பகவான் கோச்சாரத்தில் மூணாம் இடத்தில் இருக்கார். குருன்னா புரட்டாதின்னா குரு பகவானுடைய நட்சத்திரம். அந்த குரு பகவான் இப்போ கோச்சாரத்தில் மகர ராசிக்கு அஞ்சாம் இடத்துல இருக்கார். முதல்ல உங்களுடைய மகர ராசிக்கு ரெண்டாம் இடத்துல குடும்பத்தில் சனி பகவான் இருக்கிறது நன்மையா. இரண்டாம் இடம் அப்படின்னாலே லைஃப்பில் நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், நம்ம கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்பு, இதெல்லாம் இருக்கான்னா கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஏன்னா ரெண்டாம் இடத்துல என்னென்னா எவ்வளோ சம்பாதிச்சாலும் ஒன்று நம்ம இதில் முதலீடு பண்ணணும், இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் விரயங்கள் நஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா இந்த சனி பகவான் ஏழாம் பதிவு அவங்களுடைய லக்னத்துக்கு இவங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்ப்பார். எப்படி சம்பாரித்தோம், எப்படி கடன் வாங்கினா, எப்படி இவ்வளோ ரூபா வந்துச்சு அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையே இருக்காது. ஒரு பக்கம் வருமானம் சம்பாத்தியம் என்பது உங்களுக்கு அதிகமாக இருக்கும், அதுக்கு தகுந்த செலவினங்களும் உங்களுக்கு வரிசையாக இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் குடும்ப சனி. அது மட்டுமல்ல ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதற்கு தீர்வு என்ன, நீங்கள் பேசாமல் இருக்கிறது தான். யார் என்ன சொன்னாலும் பொறுமையாக கேளுங்க, பேச்சை குறைங்க, மற்றவங்களுடைய பேச்சை மட்டும் நீங்கள் கேளுங்க. நீங்கள் யாருக்கும் எதுவும் கவுண்டர் கொடுக்காதீங்க. அப்படி இருந்தால் நம்ம ஜெயிச்சிடலாம், இல்லைன்னா நம்ம தோக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டு. நீங்கள் ஏதாவது பேசினாலே பிரச்சனைக்குரியதாக இருக்கும். நீங்கள் வாயை திறந்தாலே வம்பளை மாட்டிக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் தான் இந்த சனி பகவானால் உங்களுக்கு உண்டு. இரண்டாம் இடம் பேச்சு, எவ்வளோ குளவு குறைக்கிறீங்களோ அவ்வளோ குளவும் நல்லது, இல்லைன்னா உங்களுடைய பேச்சே உங்களுக்கு எதிரி, அதனால் நீங்கள் பிரச்சனைகளை தூக்கி தோளில் சமப்படுத்துகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உண்டு. ஆகினால ரொம்பவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தபடியாக இந்த சனி பகவானுடைய பார்வை நான்காம் இடத்தை பார்க்குறார். ஸோ இந்த சனி பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால நான்காம் இடம், நீங்கள் இந்த காலத்தில் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் இஸ் வெல்த்து உங்களுக்கு தெரியும். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய நான்காம் இடத்தை பார்க்குறதுனால நீங்கள் எவ்வளோக்கு அளவு கவனமாக இருக்கீங்களா உடல் ஆரோக்கியத்தில் நல்லது. காரணம் என்னென்னா எப்பயுமே நான்காம் இடம் திருப்தியற்ற சூழ்நிலையை சொல்லுவது. உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பாக இருக்கட்டும், உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கட்டும், எல்லாத்துல உங்களுடைய சர்வீஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நீங்கள் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருப்பீங்க. அது மாதிரி தான் இந்த கிரகங்கள் உங்களை வழிநடத்தும், கொண்டு செல்லும். நல்ல ஜாபில் இருந்தாலும் நீங்கள் அந்த வேலையில் ஒரு திருப்தியற்ற சூழ்நிலை இருக்கும். பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் பிஸ்னஸில் லாபம் வந்தாலும் அதில் திருப்தி இல்லாத மனநிலைகள் இது தான் இருக்குது. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை பார்க்குறது. அது இல்லாமல் யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கீங்களோ உங்களோட ப்ரொடக்ஷனை தந்தால் நல்ல சேல்ஸு ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் ஏதாவது மேனுஃபேக்சரிங் லைனில் இருந்தாலும் அப்படி தான் இருக்கும். அதே சமயத்தில் சனி பகவானுடைய பார்வையால் நீங்கள் ரொம்ப நாளாக இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், மனை வாங்கணும், வண்டி வாங்கணும், வீட்டு உபயோகப்பொருட்கள் வாங்கணும்னு யாரெல்லாம் நினச்சிட்டு இருந்தீங்களோ உங்களுக்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் உருவாகும். ஆக அந்த வாய்ப்புகளையும் நம்ம பயன்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் இருக்குது. குறிப்பாக கடன் வாங்கி இதெல்லாம் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதோட யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் விவசாயம் பண்ணிகிட்ருக்கீங்க, கடந்த காலத்தில் விவசாயத்தில் எனக்கு பெரிய லெவலில் லாபம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னுங்களுக்கெல்லாம் விவசாயத்தால் லாபம், வருமானம், சம்பாத்தியம் இருக்குது. ஆக ஒரு பக்கம் அவரால் பிரச்சனைகள் இருந்தால் கூட நிறைய நன்மைகளும் இந்த ஏழரை சனியால் உங்களுக்கு இருக்குது, அதை மறந்துடாதீங்க. இந்த ஏழரை சனியில் தான் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கலையோ திருமணம் நடக்கும், யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்கலையோ குழந்தை பக்கத்துக்கான வாய்ப்புகளை உருவாக்கும்,
யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் வேலை கிடைக்கலையோ வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகளையும் கிரகங்கள் உருவாக்கும். இங்கே சனி பகவான் உங்களுக்கு மூணாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இருக்குது. குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் இதுவும் நிறைய இந்த காலங்களில் இருக்குது. அது இல்லாமல் இந்த காலத்தில் உங்களுடைய மகிழ்ச்சி சந்தோஷம் என்பது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். எல்லாம் இருக்கும், இல்லாத மாதிரி இருப்பீங்க. அடிக்கடி உடல் ஆரோக்கிய குறைவு, எதுலேயுமே ஒரு சலிப்புத்தன்மை, இது உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். இதிலிருந்து நீங்கள் தான் விடுபட்டு வெளியே வரணும். இந்த காலத்தில் மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியங்கள் இருக்குது. அந்த வேலையில் ஒரு நிச்சயமற்ற தன்மை அல்லது திருப்தியற்ற மனநிலை, ஒர்க்கில் டென்ஷன், ஒர்க்கில் ப்ரெஷரு, நீங்கள் எந்த சர்வீஸ்லாம் இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக ப்ரைவேட்டாக எனி அதர் ரெஃபிட்டட் கன்சர்னில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் சரி, இதுதான் நிலமை. அதனால் ஜாபை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை, ஆனாலும் அதில் ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் இருக்கும். இங்கே மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் இந்த காலங்களில் உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்கமான வாழ்க்கையை யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாதீங்க. அதுவே உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனைக்குரியதாக பின்னாடி வந்துடும். ரொம்ப ரொம்ப கவனம். ஸோ இந்த காலங்களில் ஓன் பிஸ்னஸ் நல்லா இருக்குமானா, அதுவும் சுமாராக தான் இருக்கும். ஆக சொந்த பிஸ்னஸும் சரி, பார்ட்னர்ஷிப்போட பிஸ்னஸும் சரி, சுமாராக தான் இருக்குது. பார்ட்னரோட பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் உங்கள் மேலே அதிருப்தியில் இருப்பார், நீங்கள் அவர் மேலே ஒரு திருப்தியான மனநிலையில் இருக்க மாட்டீங்க. ரெண்டு பேருமே பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்பு, ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. இதுதான் உங்களோட லைஃப் பார்ட்னருக்குமே. ஆக சனி பகவான் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய எட்டாம் இடத்தையும் பார்வையிடுகிறார், உங்களுடைய லாபஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை, ஒரு பக்கம் சுமார். ஏன்னா சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கக்கூடிய இந்த காலங்களில் உங்களுடைய பணம் பொருள் மொத்தமாக முடங்கிக் கொள்ளும் அல்லது மாட்டிக்கொள்ள வேண்டிய காலம். யாருக்கும் பணம் கடன் கொடுக்காதீங்க, திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களுடைய லாபஸ்தானத்தை பார்க்கறதுனால யாருக்கெல்லாம் பெரிய லெவலில் ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி, அதாவது முன்னோருடைய சொத்து வரல, கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலங்களில் சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு பென்ஷன் பணம் வரல, பிஎஃப் பணம் வரல, ஏதாவது கிராஜுவேட்டி பணம் வரலாமல் இருக்குது, அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வரல, டிவிடெண்டு வரல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அது வரும். அல்லது அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு இருக்குது. ஒரு பக்கம் உங்களுடைய பணம் பொருள் லாக் ஆகிறதுக்கான வாய்ப்பு, இன்னொரு பக்கம் இது மாதிரி இனங்கள் இருந்தாலும் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு, இது ரெண்டும் கலந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். இந்த நான் சொன்ன பலன்களை குறிப்பாக கவனித்து கேளுங்க. ஆக சனி பகவான் ஏழரை சனியில் வெறும் நமக்கு கெடுதல்கள் மட்டும் செய்கிறதில்லை, நிறைய நல்ல விஷயங்களும் அவர் செய்கிறதுக்கு இருக்கார். அதனால தான் என்ன கெடுபுறங்கள் என்ன நல்ல விஷயங்கள் அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். அதே சமயத்தில் சனி பகவான் உங்களுடைய எட்டாம் இடத்தை பார்க்கலாம், அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப கவனம். இந்த காலத்தில் குறிப்பாக கவர்மெண்ட் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்க, ஏதாவது சர்ஜரி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள், தர்மங்கள் நிறையா பண்ணுங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சனி பயிற்சியில், இந்த சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய ஏழரை சனியில் இந்த காலங்களில் நீங்கள்லாம் அடிக்கடி உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் குலதெய்வத்தினுடைய தரிசனம் வழிபாடு பிரதானமாக பண்ணுங்கள். இது எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய இஷ்ட தெய்வம், அதை நல்ல தரிசனம் பண்ணிட்டு வாங்க, இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அது இல்லாமல் நீங்கள் பைரவருடைய வழிபாடு, குறிப்பாக கருடாழ்வாருடைய தரிசனம், சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய நந்தியம்பெருமானுடைய தரிசனம், இதெல்லாமே நீங்கள் அடிக்கடி பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளுடைய தன்மை குறையும், உங்களுக்கும் ஏற்றமான பலன்கள் தெய்வ அனுகூலத்தால் உங்களுக்கு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.